நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவன் கருணைக்கு பக்தியும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாகும். ஆதியில் இருந்ததை போல என்றும் என்றும் இருப்பதாக. இல்லாமல்லவர், இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்தவர், இந்த உலகெல்லாம் அரச நாம் வாழ தன்னுடைய உயிரியை கொடுத்தவர், தன்னுடைய அன்பின் உச்சகட்டமாக கல்வாரி மலையில இந்த அளவுக்கு உன் அன்பு செய்ய என்று சொல்லி தன்னுடைய இரு கரங்களை விரித்து தன்னுடைய உயிரியை கொடுத்த நற்கனை நாதர் கல்வாரி தெய்வன் இதோ நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். திருப்பாடல் 106 நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், என் அவர் நல்லவர். இந்த நாள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய நாள். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். குறிப்பாக நம் ஒவ்வொருடைய மனமாற்றத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 9:9-13 அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்ததை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த வரி தண்டபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் இருந்துள்ளனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்களுடைய போதகர் வரி தண்டரோடும் பாவிலோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ள என்று சொன்னார். விட்டு விட்டு பெய்கிற மழைக்கும் விடாமல் வெளுத்து கட்டும் மழைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு விட்டு பின்பற்றுவதற்கும் எல்லாவற்றையும் விட்டு விட்டு பின்பற்றுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் அவரை விட்டு விட்டு பின்பற்ற வேண்டுமா, அல்லது எல்லாவற்றையும் விட்டு விட்டு நாம் பின்பற்ற விரும்புகிறோமா? இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி வாசகத்திலே மத்தேயு சுங்க சாவடியில் அமர்ந்திருந்த மத்தேயை இயேசு ஆண்டவர் அழைக்கிறார். யார் இந்த மத்தேயு? அல்பேயின் மகனாக இருக்கிறார், வரி தண்டபவராக இருந்தவர், கலிலியாவிலே பிறந்து கபர்னாவிலே வாழ்க்கை நடத்தி கொண்டவர். இவருடைய ஆரம்ப கால வாழ்க்கையானது ஒரு பாவ வாழ்க்கை இருந்தது. இயேசு ஆண்டவர் இவரை அழைக்கிறார், அவர் ஒரு அப்போஸ்தலராக மாறுகிறார். கலிலியாவிலே பிறந்து கடல்கள் கடந்து நற்செய்தி ஆற்றுகிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது முக்கியம் என்பதை விட ஆண்டவரை பின்பற்றுகிற பொழுது அவருடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதுதான் முக்கியம். விவரத்திலே எத்தனையோ பேரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். அந்த அழைத்த அடித்தளம் வித்தியாசமானதாக இருப்பதை பார்க்கிறோம். மோசையை எரியும் முதலிலே அழைக்கிறார், பவுலடிகளாரை இடியும் முழக்கத்தில் அழைக்கிறார், தாவீதை பசும்புல் தரையில் அழைக்கிறார், அப்போஸ்தலரை கடற்கரையிலே அழைக்கிறார். அவருடைய அழைத்தல் அடித்தளம் பல இடங்களாக இருந்தாலும் இன்றைய நாளிலே சுங்க சாவடியிலே அமர்ந்திருந்த மத்தேயை அழைக்கிறார். சுங்க சாவடி என்பது பாவம் நிறைந்த ஒரு இடம். ஏனென்றால் அந்த சுங்க சாவடியிலே அமர்ந்திருந்தவர்களை பாவிகளாக கருதினார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவம் நிறைந்த அந்த சுங்க சாவடியை சொர்க்க பூமியாக மாற்றினார். எப்படி? இயேசுவின் பிரசன்னம் ஒரு புனிதமான இடமாக அது மாறியது.
ஆம், இயேசு பிறந்த பொழுது சாதாரணமாக இருந்த அந்த மாண்டரை குடல் மகிமை அடைந்தது. அதே போல இழிவாக யூத சமுதாயத்தை கருதப்பட்ட அந்த சிலுவை கூட இயேசு சுமந்த போது அந்த சிலுவையானது மகிமை அடைந்தது. அதே போலதான் அந்த சுங்க சாவடியும் இயேசுவின் பிரசன்னத்தால் மகிமை அடைந்தது. நம்புகிறவர்களே, இனி நச்சினை வாசகத்திலே நாம் வாசித்தோம், என்னை பின்பற்றி வா என்று சொன்னவுடனே மத்தேயு எழுந்து இயேசுவை பின்பற்றினார். எழுந்து இந்த வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. லூக்கா சுச்சேரி 15 பதிகாலத்தில் பார்க்கிறோம், ஊதாரி மகன் புறப்பட்டு எழுந்து என் தந்தையிடம் நான் செல்வேன். அவன் வந்து எழுந்து வந்து தன்னுடைய பாவனிலே அறிக்கையிடுகிறான். அதே போல மத்தேயும் எழுந்து சென்றார் என்று சொல்கிற பொழுது தன்னுடைய பழைய வாழ்வை விட்டுவிட்டு ஒரு புதிய வாழ்வு வாழ்ந்தார். அன்புக்குள்ளே நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை இது வந்து நற்கனை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரும் அழைக்கிறார். நாம் பழைய வாழ்வில் மூழ்கி போய் கிடக்கலாம். நாம் இருக்கிற இடத்தை இறைவன் தன்னுடைய பிரசன்னத்தால் தூய்மையாக்க விரும்புகிறார். சுங்க சாவடியிலே செய்த தொழில், மோசமான மற்றவங்களை ஏமாற்றி விளக்குற அந்த தொழில் நினைச்சிருந்தால் அவன் அங்கே இருந்திருக்கலாம். ஆனால் அவர் எழுந்து நடந்தார். அன்புக்குரியவர்களே, அவர் விட்டு விட்டு பெய்த மழையாக அல்ல, எல்லாவற்றையும் விட்டு விட்டு விடாமல் விழுத்து கொட்டு மழையாக இயேசுவை அந்த மத்தையை பின்பற்றினார். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அந்த குடும்ப தலைவர் ஏறக்குறைய 23 ஆண்டுகள் விட முடியாத குடி பழக்கம். அந்த குடும்ப தலைவி தன்னுடைய குடும்பத்தை எப்படி வழி நடத்துவது என்று தெரியாத அந்த சூழ்நிலை, திரும்ப முடிந்த அந்த நாளிலிருந்து நான் ஒரு நாள் கூட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தது கிடையாது. என்னுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டியதற்காக நான் கஷ்டப்பட்டு உழைத்தேன். ஆனால் எனக்குள் ஒரு தைரியம் இருந்தது, எனக்குள் நம்பிக்கை இருந்தது, என்னுடைய கணவர் ஒரு நாள் நிச்சயமாக மனம் மாறுவார் என்ற நம்பிக்கையிலே ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நான் ஜெபித்தேன். 23 ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய கணவர் மனம் மாறி இருக்கிறார். நான் செய்த ஜெபம் வீண் போகவே இல்லை என்று மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டார். அன்புக்குரியவர்களே, இறைவன் ஒருவர் கூட அப்படி பாவியில் ஒருவர் கூட தொலைந்து விடக் கூடாது என்பதை விரும்புகிறார். இந்த நற்கரணை ஆண்டவருடைய திரு பாதத்தை அவர் ஜெபிக்கிறோம். இந்த நாள் நம்முடைய மனமாற்றத்துக்காக, நம்முடைய குடும்பத்தில் பாவ வாழ்வில் மூழ்கி போயிருக்கிற ஊருடைய மனமாற்றத்திற்காக ஜெபிக்க வேண்டிய நாள். இந்த நற்கனி ஆண்டவரை பார்ப்போம். இந்த நாளில் இயேசு ஆண்டவர், இந்த நற்கனி ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இயேசுவை பின்பற்ற நாம் தயாரா? நாம் எழுந்து நடக்க தயாரா? அல்லது பாவ வாழ்க்கையிலே மூழ்கி போய் நம்முடைய பாவ வாழ்விலே நாம் வாழ விரும்புகிறோமா? இது இயேசு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள், பாவியாகி அந்த மத்தியை தேடி வந்து நீ என்னை பின்பற்றி வா என்று அழைத்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தேடி வந்து மகனே மகளே என்னுடைய பாவ வாழ்க்கை விட்டுவிட்டு என்னை பின்தொடர்ந்து வா என்று சொல்கிறார். அந்த மத்தியை போல இயேசு அழைப்புக்கு நாம் குரல் கொடுக்கலாமா? ஆண்டவர், இந்த நாளில் எனக்கு மனம் மாற்று தாங்க ஆண்டவரே, நான் மனம் மாறணும், என்னுடைய வாழ்வு மாறணும், ஒரு புதிய மனுஷனா, ஒரு புதிய மனுஷியா இந்த நொடியிலிருந்து நான் வாழணும், அந்த அருளை தாங்க ஆண்டவர் சொல்லி வாஞ்சியோடு பக்தியோடு ஜெபிக்கலாமா? வாழ்க்கையிலே ஒரு புதிய வாழ்வை கொடுத்தது ஆண்டவரே. நான் பாவ வாழ்க்கையில் மூழ்கி போயிருக்கிற மற்றவங்களை ஏமாத்தி அந்த மத்தியை போல அந்த சுங்க சாவடியில் உட்கார்ந்து ஏழைய எளிய மக்களை ஏமாத்தியது போல நானும் என்னுடைய வாழ்க்கை சூழல மற்றவங்களை என்னை மனசாட்சிக்கு புறம்பா செயல்பட்டு ஏமாத்தி வாழ்ந்திருக்கிற என்னுடைய குடும்ப வாழ்க்கையில கூட
ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ள முடியாம ஆண்டவரே ஒரு பேரிடல கணவனா மனைவி வாழ்ந்து இருக்கிற பாவ வாழ்க்கையில் ஊறி போய் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஆண்டவர் இந்த நிலை மாறணும். அந்த அந்த மத்தியை போல எல்லா ஆபத்தை விட்டுவிட்டு தம்மை பின்தொடரணும், ஒரு புதிய வாழ்வு வாழும். அந்த மன மாற்றத்தை எனக்கும் என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தாங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டுடைய கரங்களில் நம்மை நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து அந்த மன மாற்றத்துக்காக வாஞ்சியோடு பக்தியோடு ஜெபிக்கலாமா? பாவியான மத்தையை தேடி வந்தே, என்னை பின்பற்ற உன்னை அழைத்தே. பாவியான மத்தையை தேடி வந்தே, என்னை பின்பற்ற உன்னை அழைத்தே. மனமாற்றம் தாரும் இயேசுவே, இன்று மனமாற்றம் தாரும் இயேசுவே, மனமாற்றம் தாரும் இயேசுவே, மனமாற்றம் தாரும். ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, உம்முடைய அருள்ல மட்டுமே அந்த மனமாற்றத்தை எனக்கு பெற முடியும். ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இது இனி பாவ வாழ்வை இதோ உம்முடைய கண்ணுகள் ஒப்பு கொடுக்குறேன். இனி பாருங்க ஆண்டவரே, இந்த நொடி முதல் நான் புதிய மனுஷன் நான் மாறணும், ஒரு புதிய மனுஷியை நான் மாறணும். இனி பாருங்க ஆண்டவரே, இது இந்த நேரம் அந்த மத்தியை போல ஆண்டவருடைய அழைப்பு ஏற்று ஆண்டவரை பின்பற்ற உறுதி எடுக்கிற நேரம். ஆண்டவர், நான் இப்படி நான் எப்படிப்பட்டவள் எப்படிப்பட்டவன் உமக்கு தெரியும், உமக்கு தெரியும் ஆண்டவரே. பாவ வாழ்க்கையில் மூழ்கி போய் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நொடி முதல் நான் ஒரு பரிசுத்தமான ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கையை வாழணும். இனி ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே. இது இந்த நேரம் நற்கனை ஆண்டவர் தன்னுடைய அருளை ஆசிரியர் மீது பொழிகிற நேரம், தலை தாழ்த்தி பக்தியோடு ஆண்டனுடைய அந்த சிறப்பு ஆசிரை அந்த மனமாற்றத்துக்குரிய அந்த வாழ்வை இந்த நாளில் நான் பெற்றுக்கொள்ளலாமா? தலை தாழ்த்துவோம். அவர் தம் திருநாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் நீரை தூய ஆவி போற்றி, அவர் தம்